என்ன சாப்பாடு? கம்பங்களி, முடக்கற்றான் கீரை குழம்பு, பிரண்டை துவையல். எப்பவும் இதே தானா? இதெல்லாம் ஒரு சாப்பாடா? ஒரு பிரெட் உண்டா, ஒரு ஜாம் உண்டா? இப்ப எல்லாம் பிரெட்டும் ஜாமும் தாமா சாப்பிடுறாங்க. நான் என்ன செய்வேன்? ஒரு இட்லி தோசை செய்யலாம்னா மாவரைக்க கஷ்டமா இருக்கு. அதுக்குன்னு மிஷின் கண்டுபிடிச்சா எவ்வளவு சுலபமா இருக்கும். ஆமா, நல்லா தான் இருக்கும். என் கைய பாருங்க, அம்மி அரைச்சு ஆட்டுக்கல் ஆட்டி கைரேகையே தெரிஞ்சு போச்சு. சரி சரி, புலம்பாத. என்னங்க, நீங்க சொன்ன மாதிரியே எல்லா மிஷினும் வந்துருச்சாம்ல? ஆமாமா, எல்லா மிஷினும் வந்தாலும் அத்தனையும் வாங்கணும்னா பணம் வேணுமே. பணம் என்ன, மரத்துல காய்க்குதா இல்ல வானத்துல இருந்துதான் கொட்ட போகுதா? அத பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலையே வேண்டாம். இப்ப இல்ல தேடி திட்டத்தில் ஒரு மெசேஜ் போட்டா போதும், கடன் கொடுக்க நிறைய பேர் தயாராக இருக்காங்க. என்ன கடனா? ஆமாப்பா, ஒரு ரூபாய் மட்டும் கொடுத்து உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கோங்கன்னு விளம்பரமே வருது. நீங்க கேக்கலையா? அப்படியா? அப்ப எனக்கு மாவரைக்கு ஒரு மிஷினு, துணி துவைக்க ஒரு மிஷினு, குழு குழு காய் வைக்க ஒரு மிஷின் எல்லாம் வாங்கி கொடுங்க. எனக்கு அப்படியே எனக்கும் குனிஞ்சு நிமிந்து பெருக்க கஷ்டமா இருக்கு. அது நம்ம வாக்கிங் கிட்டன்னு வந்திருக்காமே, அது வாங்கி கொடுங்க. அதானே, நான் எதனா என் பையனை கேட்டா உனக்கு பொறுக்காது. அதுக்கு என்னம்மா, நாளைக்கே வாங்கிடலாம். சரிம்மா, எனக்கு பசிக்குது, சாப்பிட என்னமா செய்திருக்கீங்க? நீதானே கூழ் களிலாம் யாருமா சாப்பிடுவாங்கன்னு பிரெட்டும் ஜாமும் கேட்ட. அதனாலதான் இன்னைக்கு காலையில பிரெட்டும் ஜாமும், மத்தியானத்துக்கு பிரெட் பிரியாணியும், இரவுக்கு பிரெட் உப்புமா தான். அச்சோ, எனக்கே வா. சரி, அதை விட இப்ப எல்லா இடத்திலேயும் பீஸாவும் பர்கரும் தான் சாப்பிடுறாங்களாம். அது என்னடாப்பா பீஸா பர்கர்? காய்கறி வாங்கி சாப்பாடு சமைச்சு குழம்பு வச்சு எல்லாம் செய்து சாப்பிடணும்னா கேஸ் வர விலைக்கு செலவு ஜாஸ்தி ஆகும்ல. அதனால சுலபமா பச்சை காய்கறிகளை வச்சு அடுக்கி ஆடு மாடுகளுக்கு கொடுக்கற மாதிரி கொடுப்பாங்க. அது மட்டுமல்லாமல் சீஸ் பட்டன் வேற போட்டு தருவாங்க. நீ சொல்றத கேட்கும் போது என்னவோ நிறைய பணம் கொடுத்து வாங்கணும் போல இருக்கே. பணம் என்னப்பா பணம், என்கிட்டதான் கிரெடிட் கார்டு நிறைய இருக்கே. எங்க வேணுமோ அங்க தேய்க்க வேண்டியதுதான். இது என்னடா சீட்டு காட்டாட்டம்? நான் கூட சீட்டு விளையாடி ரொம்ப நாளாச்சு. பாப்பா விளையாடலாம். உனக்கு எப்பவும் விளையாட்டு தானாப்பா? கொடுங்க. இருமா, அம்மா பூ மாதிரி இட்லி செய்து வச்சிருப்பா, போய் சாப்பிடு. என்னது பூ மாதிரி இல்லையா? ஒரு முழம் பூவே 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விக்கிறாங்க. மாவே ஆட்டுல, இதுல பூ மாதிரி இட்லி யாராலும் செய்ய முடியும்? இந்த கிரைண்டரை வேற எடுத்து தூக்கி கழுவி மாவாட்டுறது எவ்வளவு கஷ்டம். என்னது கிரைண்டர் வாங்கி கொடுத்து கூட மாவு கூட ஆட்டலையா? இதோ தெருமோனையில மாவரம் சிரிக்கிறாங்க. நீங்க நடந்து வாக்கிங் போற மாதிரி போயிட்டு வாங்கிட்டு வாங்க. அப்படியே ரெண்டு கடை தள்ளி போனா குழம்பு கடை ஒண்ணு இருக்கும். அங்க போய் ஏதாவது ஒரு குழம்பு வாங்கிட்டு வாங்க. நான் சட்டினி இட்லி ஊத்தி பத்தனை கொண்டு வரேன். சரிமா, மதியானத்துக்காவது சாப்பாடு செய்வியா? இல்ல அதே தெருமுல அதே இரண்டு கடை தள்ளி. சாச்சா, அப்படியெல்லாம் சாப்பாடு போடாம நான் விட்டுருவேனா? நீங்க ஆசையா பர்கர் வேணும்னு கேட்டீங்க. நான் காய்கறி அடித்து வச்சாலே நம்ம குழந்தைங்க கேம் விளையாடுற மாதிரி குச்சியில ஒன்னொன்னா அடுக்கி பர்கர் பண்ணி கொடுப்பாங்க. இதோ பாருங்க. அச்சோ, திருநெல்வேலிக்கு அல்வாவா? என்ன கொடுமை சார் இது? சார் சார், நான் பனரா பேங்க்லிருந்து வந்திருக்கேன். நீங்க வாங்கின கடனை திருப்பி கட்டாமல் 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்க, எப்ப கட்ட போறீங்க? கொஞ்சம் பண நெருக்கடி, கட்டிடுறேன். சார் சார், நான் ஐசிபி பேங்க்ல இருந்து வரேன். கிரெடிட் கார்டு உபயோகிச்சு இதுவரை 30 லட்சம் கடன் ஏறி கட்டாம இருக்கீங்க, எப்ப அடைக்கிறதா உத்தேசம்? எந்த தேசமும் நகரமும் இல்லை, சீக்கிரமா தரேன் போப்பா. ஒரே நெருக்கடி.
கடியா இருக்கு, காசு என்பது காற்றா பறந்து போகுட்டீங்க. என்னம்மா காபிய கேட்டேன் காணுமே. நான் சீரியல் பாத்துட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பாத்துட்டு பட்டதுல லேட்டா தூங்கி எழுந்துட்டேன். என்னால இப்ப எதுவுமே சமைக்க முடியாது, வேலைக்கு போகட்டு வர நேரம் ஆகுது, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பணும், என்ன செய்யலாம்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த கோபி டொமேட்டோல ஆர்டர் பண்ணி காஃபியும் அப்படியே பீஸாவையும் கொண்டு வர சொல்லுங்க. என்னப்பா இது, இவ்வளவு ஆர்டர் நல்ல ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருந்தா பணம் தானே செலவாகும், வெளியில சாப்பிடுற சாப்பாடு உடலை தானே பாதிக்கும். உனக்கு ஏதோ தெரியாது போமா, அதான் கிரெடிட் கார்டு இருக்கே. மேடம் மேடம், நான் பனரா பேங்க் இருந்து வந்திருக்கேன். சார் இருக்காரா? ஆ இருக்காருங்க. வாங்க சார் வாங்க, எங்களை பார்த்தா என்ன லூசு பையன் மாதிரி தெரியுதா? போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறீங்க, பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க. அப்படிங்களா? தங்களை காணக்காரன் 20 லட்சத்தை தாங்கள் மரியாதையுடன் திருப்பி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார் எங்க பேங்க்ல வாங்கியிருக்க 30 லட்சம் பணம் கடன் கட்டணும். கட்டலனா எங்க நடவடிக்கையே வேற மாதிரி இருக்கும், பாத்து ஜாக்கிரத. சார் சார், நீங்க ஆர்டர் பண்ண மட்டன் காஃபியும் கோல்டு காஃபியும் வந்திருக்கு. இது வேறவா? இது என்னிடம் கொடுத்து விட்டு போப்பா. திடீர்னு வீட்டுல மைக்க போட்டு விழுந்தார், கொஞ்சம் என்னன்னு பாருங்க. ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கும் போது பிபி, சுகர், சால், பருப்பு, காய்ஞ்ச மிளகாய். டாக்டர், என்ன டிபார்ட்மெண்ட் சோல் வச்சிருக்க மாதிரியே பேசுறீங்க? இத பார்த்தா மல்டி கிரெடிட் கார்டு வச்சு செலவு பண்ணி அதனால வந்த மல்டி ஆர்கன் டிசீஸ் ஆக இருக்குதே. இனி உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். சிறுதானிய உணவுகளும் காய்கறி பழங்கள் மட்டும் தான் சாப்பிடணும். இதையெல்லாம் நீங்க கடைபிடித்தால் இனி வரும் காலங்களில் ஆரோக்கியமா இருக்க முடியும். சரிங்க டாக்டர். இது தேவையப்பா உனக்கு? வரவுக்கு தக்க செலவு இருக்க வேண்டாமா? தேவைக்கு அதிகமாக செலவு வரும்போது கடன் கொடுக்கிறார்கள் என செலவு செய்தால் இப்படித்தான் ஆகும். நம்ம வீட்டுல சமைக்க தேவையான எல்லா பொருட்களும் இருக்கு. கேஸ் இருக்கு, காய்கறி ஃப்ரெஷ்ஷாக வாங்க மார்க்கெட் இருக்கு, மளிகை பொருட்களை வாங்க நம்ம சத்வா கடை இருக்கு. சமைச்சு சுவைச்சு ருசிச்சு சாப்பிட வேண்டியது தானே. அப்படியே சமைக்க தெரியலனாலும் பல யூடியூப் சேனல் சமையல் இருக்கு, அதை பார்த்து கூடவா செய்ய முடியாது? என் தவறுதான் அப்பா. இனி தேவையான விஷயத்திற்கு மட்டும் செலவு செய்து தேவையின்றி கடனை வாங்கி கிரெடிட் கார்டு தேய்த்து தேய்த்து நானும் தேய்ந்து போகாமல் பார்த்துக்கிறேன். இனி தேவையில்லாம கூகி டொமேட்டோன்னு ஆர்டர் பண்ணாம என் குழந்தைகளுக்கு சத்தான சமைச்சு கொடுத்து நல்ல பழக்கங்களையும் சொல்லி கொடுத்து வளர்க்க போறேன்.